உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அக்கா, இன்விடேஷன் எல்லாம் பிரிண்ட் ஆகி வந்துருச்சு, நாளையில இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அக்கா. இல்ல ரிவு, இப்ப வேண்டாம், வெயிட் பண்ணலாம். என்னக்கா என்ன சொல்றீங்க? என்ன அறிவு பேசுற? முதல் பத்திரிக்கைய காஞ்சிபுரத்துல இருக்கிற குலதெய்வம் காமாட்சி அம்மனுக்கு வச்சுட்டு தானே நம்ம கொடுக்கணும். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியா நடத்தி கொடுன்னு வேண்டிக்கிட்டு பூ போட்டு கேட்டப்போ நல்லபடியா நடத்தி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்தது அவதானே. அதனால முதல்ல அவ பாதத்துல வச்சதுக்கு அப்புறம்தான் அடுத்த வேலையெல்லாம். நாளைக்கு போயிட்டு வந்துடலாம். டிலே பண்ண வேண்டாம். அதுக்கு என்னக்கா, நீங்க சொன்ன மாதிரி சிறப்பா செஞ்சிடலாம். நீ கோவிலுக்கு போன் பண்ணி அபிஷேகத்துக்கு தேவையானதை எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லு. நான் ஆதிக்கு போன் பண்ணி அப்படியே கோயிலுக்கு வந்துட சொல்றேன். முதல் பத்திரிக்கைய சாமி பாதத்துல வச்ச கையோட அப்படியே முகூர்த்த பட்டையை எடுத்துட்டு வந்துடலாம். என்ன சொல்றீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்னக்கா இருக்கு? நீங்க எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும், அப்படியே பண்ணிடலாம். என்ன பவானி? அக்கா போயிடலாம்க்கா. அக்கா நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு பக்கத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. சேகரா? ஆமா, சேகர் தான். நான் தெரியும், பவானி, பவானி ஏகாம்பரம், சாரதா குரூப் ஆஃப் கம்பெனியோட முன்னாள் எம்டி. நடுவுல பதவி போனதுக்கு அப்புறம் மறுபடியும் எம்டியாக ட்ரை பண்றீங்க? பரவாயில்லையே, ரொம்ப தெளிவான ஆளாதான் இருக்கீங்க. வேலை இதை விட தெளிவா இருக்கும். என்ன செய்யணும் மட்டும் சொல்லுங்க. மேடம், நீங்க எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லலாம், எல்லாம் நம்ம பசங்க தான். சிவன், சிவன் தான் எனக்கு பிரச்சனை. சிவன் பேரு ஆதி, சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட உண்மையான வாரி சிவன் தான். இன்னும் ஒரு வாரத்துல இவனுக்கு கல்யாணம். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துட்டா அப்புறம் நான் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காது. அதுக்கு முன்னாடி இவன் இருக்க கூடாது. மேடம், நீங்க கவலைய விடுங்க, பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடலாம். நீங்க வேணா மண்டபத்துக்கு கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி வாங்கிடுங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. வேலையை கரெக்டா முடிச்சுட்டு வந்து மீதியை வாங்கிக்கோ. மேடம், அதெல்லாம் பக்காவா முடிஞ்சிடும், நீங்க கவலைப்படாம போங்க. காரியம் முடிஞ்சதும் எனக்கு போட்டோ அனுப்பு. அதெல்லாம் அனுப்பிடுறேன் மேடம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது முன்பக மாதிரியோ இல்ல சொத்துக்காகவோ நடந்த கொலை மாதிரி இருக்கக்கூடாது. எதேச்சியா திருட்டுக்காக நடந்த கொலை மாதிரி தான் இருக்கணும். அவனை போட்டு தள்ளிட்டு அவங்கிட்ட இருக்கிற பணம், நகை, போன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க. அப்படியே செஞ்சிடலாம் மேடம். இவன் இப்போ காஞ்சிபுரம் போயிருக்கான். நாளைக்கு நாங்க எல்லாரும் காஞ்சிபுரம் கோயிலுக்கு தான் போறோம். நாள் முழுக்க அவன் எங்களோட தான் இருப்பான். சந்தர்ப்பம் கிடைச்சா அங்கேயே அவனை முடிச்சிடுங்க. எனக்கும் கண்ணால பார்த்த சந்தோஷம் கிடைக்கும். மேடம், நீங்க மேட்ரு முடிஞ்சு நினைச்சிட்டு போங்க. எல்லாம் பக்காவா முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்து மேல போட்டு கொடுங்க. அத முடிச்சுட்டு வந்து பேசு. எ
இங்க வாடா. நீ உன தான் நாளைக்குள்ள முடிச்சாக்கணும். சொன்ன மாதிரியே இப்ப எல்லாமே முடிவாகி கல்யாண பத்திரிகையோட வந்திருக்கோம். அதான் முதல் பத்திரிகைய அம்பாள் பாதத்துல வச்சு அபிஷேகம் செய்யணும். பேஷா பண்ணிடலாமா? குடுங்க பார்வதி, குடு குடு குடுங்க பத்திரிக்கை. அப்படியே திருமாங்கல்யத்தையும் குடுங்க. இந்தாங்க. சரி சாமி, திருமாங்கல்யத்தை அம்பாள் பாதத்துல வச்சு என் பையனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரிம்மா, அப்படியே பண்ணிடலாம். ஓம் ஸ்ரீயை நமஹ, ஓம் உமாயை நமஹ, ஓம் பாரத்யை நமஹ, ஓம் பத்ராயை நமஹ, ஓம் சர்வாண்யை நமஹ, ஓம் விஜயாயை நமஹ, ஓம் ஜெயாயை நமஹ, ஓம் வாண்யை நமஹ. அம்மா தாயே, நீ எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி என் பையன் கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது. சீக்கிரமே என் பேரன் பேத்தியோட வந்து அவங்களுக்கு இங்க மொட்டை போடணும். கடவுளே, இந்த தடவை எந்த சதப்புல நடக்காம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் தனா இருக்கணும். கல்யாணம் பண்ணிக்க போற ரெண்டு பேரும் மாலையை மாத்திட்டு அப்படியே அம்பாளையும் சேவிச்சிருங்க. இந்த எடுத்துக்கோமா. வாங்கிட்ட எடுத்துக்கோ. நீங்களும் எடுத்துக்கோங்க. மாலை எடுத்துக்கோ. அதி எடுத்துக்கோ. ஆதி, மாலைய மாத்திக்கோப்பா. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.